The Chennai Silks welcome you to celebrate fun-filled, cheerful Christmas and New Year. The கூட்டத்தை பார்த்தா அடுத்து ஆட்சிக்கு ஆதிமுக தான் வரும். பழனிசாமி இன்னும் அரசியல் இருக்காராங்கிற ஆச்சரியத்தில் வர்ற கூட்டம் அது. திமுகவில் எப்பவும் வாரிசு அரசியல் தான் இருக்கும். தமிழச்சி தங்கப்பாண்டியனை எதிர்த்து ஒருத்தர் நின்னார். ஜெயக்குமார் பையன். ரவீந்திரநாத் ஒருத்தர் இருக்கார். அவர் யாரு? ஓபிஎஸ். அது இருக்கட்டும். தோக்கினது யார் அதிமுகவை? எம்ஜிஆர். அதுக்கப்புறம் அதில் முதலமைச்சர் ஆனது யாரு? எம்ஜிஆருக்கு அப்புறம் ஜானகி. ஜானகி யாரு? கட்சியில் தொண்டர. அதுக்கப்புறம் வந்தது யார்? ஜானகி. அப்புறம் ஜெயலலிதா. கட்சியில் தொண்டர. உதயபிரபு செயலராக இருந்தாங்கல்ல, அவங்க கட்சியில் என்ன வர்றாங்க? உதயநிதியை மட்டும் ஏன் டார்கெட் பண்ணி இந்த மாதிரி அதிமுகவும் பாஜகவும் கடும் விமர்சனம் வைக்குது? பழனிசாமியுடைய குவாலிஃபிகேஷன் என்ன? ரொட்டி வித்துக்கிட்டு இருந்தாங்க. பிரகலாத் மோடி தனி விமானத்தில் வந்து லீலா பேலஸில் தங்குறாரு. வாரிசு அரசியல் இல்லையா? ஒழுங்கீனமாக இருந்தாலும் கட்சி விட்டு நீக்கிடுவோம் அப்படின்லாம் பேசியிருக்காரு அண்ணாமலை. ஒழுங்கீனங்கிறதுக்கு அண்ணாமலை விளக்கம் கொடுக்கணும். உலகத்திலேயே ஒரு மனமகிழ் மன்றமாக இருக்கக்கூடிய ஒரு அரசியல் கட்சி பிஜேபி தான். அது அண்ணாமலை தலைமையில் இருக்கிறவர்கள் நல்லாவே தான் நடந்துகிட்டு இருக்குது. நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் மருத்துவர் திரு காந்தராஜ் அவர்கள். வணக்கம் சார். அதிமுகவை திமுக உடைக்க பார்க்குது, முடக்கலாம்னு நினைக்கிறாங்க. ஒரு ஸ்டாலின் இல்லை, 1000 ஸ்டாலின் வந்தாலும் அதிமுகவை உடைக்க முடியாது, மீண்டும் ஆட்சிக்கு நாங்கள் வருவோம் அப்படின்னு சொல்கிறார் எடப்பாடி பழனிசாமி. அவர் சொல்கிறது எல்லாமே சத்தியம். இனிமேல் அங்கே உடையிறதுக்கு ஒன்றுமே இல்லை. எப்படி உடைக்க முடியும்? தூள் தூளாக கிடக்குது. யாராவது சேர்த்து வைக்க முயற்சிக்கிறாங்கன்னா வேணால் அதை வந்து அவர் கமெண்ட் பண்ணலாம். இப்போ அவர் அதிமுகன்னு யாரை சொல்கிறாரு? 4-5 உடச்சி கிடக்குது, அவங்களே உடச்சிக்கிட்டாங்க. இபிஎஸ் குரூப்பை சொல்கிறாரு, ஓபிஎஸ் குரூப்பை சொல்கிறாரு, தினகரன் குரூப்பை சொல்கிறாரு, சசிகலா குரூப்பை சொல்கிறாரு, எதை சொல்கிறாருன்னு தெரில. 4 உடஞ்சிருக்கிறது, இன்னும் 40 உடைக்க முடியுமா? யாராவது உடைக்க முடியும்? அதிமுக உடையவே இல்லைங்கிறார் அவர். இப்போ ஒவ்வொரு ஊருக்காக ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு வர்றாரு, தமிழக அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு வர்றாரு. சரி, அப்போ அந்த ஒவ்வொரு அந்த திருப்பூர், கோவை, பக்கத்தில் ஆத்தூர், இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு வரும்போது இந்த பாருங்கள் கூட்டத்தை, அதிமுக உடையில சிதறல. இந்த கூட்டத்தை பார்த்தா அடுத்தது ஆட்சிக்கு அதிமுக தான் வரும் அப்படிங்கிற மாதிரி அவர் பேசுகிறார். அதிமுகவில் உடையிறதுக்கு ஒன்றுமே இல்லைங்க. எம்ஜிஆரை நீக்கிட்டாரு, ஜெயலலிதாவை நீக்கிட்டாரு, இவர் பண்ருட்டி ராமச்சந்திரன் இவர் யாருன்னு கேட்டார். அவருக்கு யாரை விட்டார்? ஒரு தலைவர்கள் எம்ஜிஆரால் உருவாக்கப்பட்ட அந்த கட்சியிலேருந்து யாரையாவது வச்சுருக்காரா? அடையாளம் எம்ஜிஆரால் அடையாளம் காணப்பட்டு உருவாக்கிய எந்த தலைவராக அவரோடு இருக்காங்களா? செங்கோட்டையன். செங்கோட்டையன் இதெல்லாம் ஜாதிக்காக கூட இருக்காங்க. செங்கோட்டையன் பொன்னையன் சங்கத்தம்பி துறையெல்லாம் ஜாதிக்காக இருக்காங்க. அது ஒரு ஜாதி கட்சியாக தானே மாற்றி வச்சுக்கிட்டு இருக்காரு. யார் அவரோடு இருக்காங்க? இந்த புலிக்கு பயந்தோலாம் எம்எல்ஏ படுத்துக்கோன்ற மாதிரி அந்த எவ்வளோ யார் வீட்லையெல்லாம் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் வந்து விளையாடிச்சோ அந்த கூட்டம் தான் இப்போ அவர் பின்னாடி உட்காந்துட்டுருக்குது. செல்லூர் ராஜ், வேலுமணி, தங்கமணி, இந்த மாதிரி கூட்டம் தான் அவங்களோட உட்காந்துட்டுருக்காங்க. அவங்கெல்லாம் யார்? ரைடாய் குட்கா விஜயபாஸ்கர் இவங்கெல்லாம் தான் அவரோட இருக்காங்க. அவங்கெல்லாம் எல்லாம் வந்து பழனிசாமி கூட இருக்கவங்களே யாருன்னா, மத்திய அரசில் அவருக்கு, ஒன்றிய அரசில் அவருக்கு செல்வாக்கு இருக்குது, அந்த செல்வாக்கின் மூலமாக நம்ம வந்து காப்பாற்றிடுவார் அப்படிங்கிற நம்பிக்கையில் இருக்கிற கூட்டம் தான் அவரோட இருக்குது. அதை எப்படி ஸ்டாலின் போய் உடைக்க முடியும்? அந்த நம்பிக்கை ஸ்டாலின் கொடுத்தா தான் இந்த ஸ்டாலின் கிட்ட போவாங்களே ஒழிய, அந்த நம்பிக்கை பழனிசாமி தனக்கு வந்து காப்பாற்றுவாருங்கிற நம்பிக்கை இருக்கிறவங்களும் அது உடையிறதுக்கு சான்ஸே இல்லை. அதனால் பழனிசாமி தைரியமாக இருக்கலாம். பழனிசாமி செய்ய வேண்டியது என்னன்னா, ஒன்றிய அரசில் இருக்கும் அமித்ஷா, அவர் தான் நாட்டினுடைய தலைவர், இன்றைக்கி அவர் தான் சர்வாதிகாரியாக இருக்கார். அவர் கீழே பிரதம மந்திரியாக இருக்கிற மோடி, இந்த மாதிரி ஆட்களை எல்லாம் அவர் கையில் வச்சுக்கிட்டு அவர்களுக்கிட்ட நம்பிக்கைக்குரியவராக காட்டி அவங்களுடைய நம்பிக்கை தன் மேலே இருக்குதுங்கிறத நிரூபித்தாக்கா அந்த கட்சி உடையிறதுக்கு சான்ஸே இல்லை. அப்படி இல்லைன்னா அத்தனை பேர் போயிடுவாங்க, அத்தனை பேர் போயிடுவாங்க. அது பழனிசாமிக்கு தெரியும், நம்ம கூட ஏன் இருக்காங்கங்கிறதுக்கு அவர் காரணம் தெரியும். ஆனால் கூடுற கூட்டத்தை வச்சுக்கிட்டு ஊர் நேரம் நீங்கள் அந்த காலத்தில் இப்போல்லாம் அதெல்லாம் கிடையாது. பாம்பு வித்தை காட்டுவாங்க, பாம்புக்கும் கெரிக்கும் சண்டை விட்றேன்னு. இதோட பெரிய கூட்டங்கள் சேரும். அவங்கெல்லாம் பிற சீஃப் மினிஸ்டராக வரல, வர முடியாது. அது மாதிரி இவர் களக்கூத்தாட ஆட்டிக்கு ஆடிக்கிட்டு இருக்காரு. அதை பழனிசாமி இன்னும் அரசியலில் இருக்காராங்கிற ஆச்சரியத்தில் வர்ற கூட்டம் அது. அதை பார்க்குறது அடே, இன்னும் கூட இவர் அரசியலில் இருக்காராங்கிற ஆச்சரியத்தில் வர்ற கூட்டத்தை பார்க்கறது பார்த்துட்டு நமக்கு ஓட்டு போடுறதுக்கு வராங்கன்னு நினச்சிக்கிட்டு அவர் இருக்கார். நிரந்தர முதல்வர்னு சொல்கிறாங்க, நீங்கள் எப்படி போய் சொல்கிறீங்க? நிரந்தர முதல்வர் தான் அவர் கட்சிக்கு. இப்போ நான் கூட தான் என் ரூமுக்கு நான் தான் ஹெச்ஓடி. நிரந்தர முதல்வர் தான் அடுத்த ஆள் வர்ற வரையில். அதிமுகவிலிருந்து போன 8 அங்கே அமைச்சர்களாக இருக்கிறாங்க. திமுகவில் இருக்கிறவங்களுக்கு அங்கே மரியாதை இல்லை அப்படின்னு சொல்கிறது
யார் சொல்கிறது? எடப்பாடி பழனிசாமி சொல்கிறார். உங்கள்கிட்ட மரியாதை குறைஞ்சதுனால தான் அவங்க அங்கே போனாங்க. போனவங்களாம் ஒன்றும் சாதாரண ஆட்கள் போகலையே. உன் கண்ணை விரல விட்டு ஆட்டினவங்க தானே போயிருக்கிறாங்க. செந்தில் பாலாஜி வெளியே போனதுக்கப்புறம் கரூர் பக்கம் ஒன்றால் போக முடிஞ்சுதா? அது மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சேகர் பாபு போனதுக்கப்புறம் சென்னையில் ஒன்றால் கால் வைக்க முடிஞ்சுதா? பல ஜாம்பவான்களாக இருந்த பல தலைவர்களை அடித்து வெளியே துரத்திவிட்டு போயிருந்தது நீ லூஸ் பண்ணியிருக்கிற. அதை வந்து சாமர்த்தியம் பேச பார்க்குறியா? உங்கள்கிட்ட இருந்தவங்களாம் ஏன் போனாங்கன்னு சொல்லு, அதை சொல்லுங்க. அதை உடச்சி அடிச்சுட்டு போகிறாங்கன்னு சொல்கிறாரு. உடையுதுன்னா என்ன அர்த்தம்? நீ பலவீனமாக இருக்கிற, அவ்வளோதான். அது அப்புறம் உடைச்சாங்கன்னு என்ன அர்த்தம்? ஏன் போகிறாங்க? இப்போ ஒரே கேள்வி தாங்க. இப்போ பாஜக என்ன சொல்லுது? மத மாற்றத்தை தடுத்து சட்டம் போடுவோம் அப்படின்றாங்க. மத மாற்றம் யாருக்கிட்ட நடக்குது? இந்துக்கள்கிட்ட இருந்தால் கிறிஸ்தவனாக மாறுறான், இந்துக்கள்கிட்ட இருந்தால் முஸ்லீமாக மாறுறாங்க, உங்கள் மதத்தில் இருந்தால் போகிறாங்க. அப்போ உன் மதம் எதுவும் சரியாக இல்லை, அதான அர்த்தம். அதே மாதிரி உங்கள்கிட்டருந்து வெளியே போனவங்க தான் அத்தனை பேரும். ஏன் போனாங்க? எம்ஜிஆர் வந்து திமுகவை உடச்சி அதிமுக உருவாக்குனார். இன்றைக்கி அத்தனை பேரும் திரும்பி அந்த பக்கம் போகிறாங்கன்னா என்ன அர்த்தம்? நீ காலி. உன்னால் உங்கள்கிட்ட இருந்தால் உருப்பிட முடியாதுன்னு தெரிஞ்சால் அத்தனை பேர் வெளியே போயிருக்காங்க. அதை நினச்சி ஏன்டா இவங்க போனாங்கங்கிறத வந்து யோசனை படுத்து விட்டுட்டு ஸ்டாலின் உடைச்சாருன்னு சொல்லிட்டு இருக்கிற பிரயோஜனம் இல்லை. கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துங்க. நாளைக்கு உங்கள் சம்மந்தியை உங்களை விட்டு போனாலும் போயிட போகிறாரு. சம்மந்தி போயிட்டாருன்னா உங்கள் கால் கையெல்லாம் போன மாதிரி கணக்கு. அதுக்கப்புறம் ஒன்றுமே இல்லாமல் ஆகிட்டு போகுது. உங்கள் சம்மந்தியை முதல்ல பார்த்துங்க. நீங்கள் பல தடவை சொல்லியிருக்கீங்க, எடப்பாடி பழனிசாமி பாஜகவுக்கு சொல்கிறது தான் கேட்டுகிட்டு இருக்கிறாரு, அவங்க நின்றுலாம் நிற்பார், உட்காருனா உட்காருவார் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் இப்போ அவங்க என்ன ஒரு பேச்சு ஓடிட்டுருக்குன்னா, ஒரு பாஜகவை எதிர்க்க துணிந்து விட்டார், பாஜகவை கழித்து விட துணிந்து விட்டார், குஜராத் முதலமைச்சர் பதவியேற்பு விழாவுக்கு அழைப்பு வந்தது அவர் போகலை. அழைச்சாங்களான்னு தெரியணுமே. இல்லை அழைச்சாங்களாம், பதில் இவர் கடிதம் எழுதியிருக்கிறாரு. ஓபிஎஸ்ஸும் போகிறாரு, அவர் தான் பயந்துக்கிட்டு பாஜக இருக்கிறாரு. எடப்பாடி பழனிசாமி பயந்துக்கிட்டு இல்லை. இது வந்து என்னன்னா, இப்படியெல்லாம் நான் வந்து முரண்டுக்கிட்டு இருக்கிறேன், நீங்கள் வந்து கொஞ்சம் கூட கருணை காட்ட மாட்டேங்கிறீங்களேங்கிற கேள்வி தான். இப்போது ரெண்டு குழந்தை இருக்குது, ஒரு குழந்தைக்கு மிட்டாயெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க, இந்த குழந்தை கத்துது கொடுக்க மாட்டேங்குது. நீ கொடுக்கலன்னா என்ன பண்ணுவேன்னு தெரியுமா? கொன்னு போடுவேன் ஜாக்கிரதை அப்படின்னு கத்துதுன்னா என்ன அர்த்தம்? எனக்கு சாக்லேட் கொடுன்னு கேட்குதுன்னு அர்த்தம். என்னை ஏன் மரியாதை கொடுக்க மாட்டேங்கிறீங்க? இப்படி எல்லாம் பண்ணிங்கன்னா நான் உங்கள் ஃபங்க்ஷனுக்கு வர மாட்டேன், உங்களை பார்க்கறதுக்கு வர மாட்டேன், உங்களை வரவேற்க வர மாட்டேன் அப்படின்லாம் சொல்கிறாரு. சட்டம் பண்ண மாட்டேங்கிறாங்க பிஜேபி, சட்டம் பண்ண மாட்டேங்கிறாங்க. நீ என்னவோ கத்திக்கிட்டு போகணும். ஒரே பாயிண்ட் தாங்க, நான் ஏற்கனவே சொன்ன கதை தான். முருகனுக்கும் விநாயகருக்கும் வந்து வந்த சண்டை தான் அது. பழம் அதே ஏதோ ஒரு மாம்பழமோ ஏதோ கையில் வச்சுருந்தார், யாருக்கிட்டா கொடுப்பேன், உலகத்தை யார் முதலில் சுற்றி வருகிறார்களோ அவர்களுக்கு கொடுப்பேன்னாங்க. பழனிசாமி முருகன் வழியில் போனார், மயில் ஏறிட்டு சூர் அப்படியே சும்மா உலகத்தை சுற்றி பார்த்துட்டு வரணும் கிளம்பிட்டார். பிள்ளையார் உல அப்பா அம்மா தான் எனக்கு உலகமே அப்படி சொல்லிட்டு சுற்றிட்டு வந்து பழத்தை வாங்கிட்டார். பன்னீர்செல்வம் அந்த ஸ்டைலு. தலைவா மோடி அமித்ஷா, உன்னை விட்டால் எனக்கு என்ன தெய்வம் இருந்து ஒரு ரவுண்டு சுற்றுனார், வாங்கிட்டார், பழத்தை வாங்கிட்டார். இவர் முருகன் மாதிரி தொண்டர் பழம் இருக்குது, செயற்குழு உறுப்பினர்கள் யார், மந்திரிகள் யார், எம்எல்ஏக்கள் யார், எல்லாம் என்கிட்ட தான் இருக்காங்கன்னாரு. இரு வச்சுக்கோ, போகிற மக்கடை போயிட்டாங்க. இப்போ என்ன பண்ண முடியும்? மாட்டிட்டு முடிக்கிறாரு. தப்பான ரய ரூட்டு. ஒரு வட்டார கட்சியாக மாற்றிட்டார் எடப்பாடி பழனிசாமி அதிமுகவை, சமூக கட்சியாக மாற்றிட்டாரு அப்படின்னு தினகரன் சொல்கிறார். வட்டார கட்சி இல்லாத ஜாதி கட்சியாக மாற்றிருக்கார். அவர் ஜாதியை சேர்ந்தவர்கள் தான் இருக்காங்க. அவருக்கு ஆதரவு பேசுகிறவங்களாம் பாருங்கள், இப்போ செங்கோட்டையன், தம்பிதுரை, இவர் பொன்னையன், எல்லாம் அவங்க ஜாதிக்காரர், அவங்க தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. வேற யார் பேசுகிறா? அதில் குட்கா விஜயபாஸ்கரை தவிர மற்ற எல்லாருமே அவங்க ஜாதியை சேர்ந்தவங்க தான் இருக்காங்க. ஜாதி கட்சியாக மாற்றிருக்காரு. வெள்ளாள கவுண்டர்கள் கட்சியாக தான் அது இருக்குது. அது அந்த அளவுக்கு அதை கொண்டு போயிட்டார். அந்த கொங்கு மண்டலத்தில் மாத்திரம்தான் இருக்குது அந்த ஒரு பெல்ட், இப்படி ஒரு நீளம்தான். இந்த பக்கம் நாமக்கல்ல ஆரம்பித்து இந்த பக்கம் கோயம்புத்தூர் வரலாம் தான் அந்த அவங்களுடைய ஏரியா இருக்குது. நிச்சயம் எல்லா இடத்துலையும் போயிட்டாங்கல்ல, காணாமல் தானே போயிருக்காங்க. இல்லை தமிழகம் முழுவதும் இருக்காங்க, ஆதரவு இன்னும் இருக்குது. தமிழகம் முழுவதும் இந்த எத்தனை எம்எல்ஏ உங்கள் தமிழகம் முழுவதும் இருக்காங்க? சென்னையில் எத்தனை எம்எல்ஏ, செங்கல்பட்டில் எத்தனை எம்எல்ஏ, காஞ்சிபுரத்தில் எத்தனை எம்எல்ஏ, திருநெல்வேலியில் எத்தனை எம்எல்ஏ, கன்னியாகுமரியில் எத்தனை எம்எல்ஏ? சட்டமன்ற எலெக்ஷனில் தோல்வி தான், அதுக்காக அங்கங்கே கட்சி இல்லாமல் போயிடுமா? சேலம் கோயம்புத்தூர், பழைய சேலம் கோயம்புத்தூரை தவிர பழைய சேலத்தில் கூட வட சென்னையை வட சேலத்தில் இல்லை, கோயம்புத்தூரில் கூட கிழக்கு பகுதியில் இல்லை. இருக்கிறது பிறகு அவங்களுடைய வெள்ளாள கவுண்டர்கள் எங்கே அதிகமாக இருக்காங்களோ அந்த பகுதியில் மட்டும்தான் ஜெயிச்சிருக்காங்க, வேறு எங்கேயுமே அவங்க ஜெயிக்கலை. வன்னியர்களோட கூட்டணி வச்சார், 10.5% கொடுத்தாரு. அங்கே அந்த வன்னியர் பூமியை இருக்கிற அந்த வட மாவட்டங்களில் கூட அவங்க ஜெயிக்கலையே. செங்கல்பட்டில் இல்லாத வன்னியர்களா, இல்லை காஞ்சிபுரத்தில் இல்லாத வன்னியர்களா,
இதில் கிருஷ்ணகிரியிலலாம் இல்லாத வன்னியர்களா, தருமபுரியில் இல்லாத வன்னியர்களா, சிவி சண்முகம்லாம் பெரிய இதெல்லாம் பண்ணாங்க. கேபி முனிசாமி ஒரு பக்கமும் சிவி சண்முகம் ஒரு பக்கமும் வன்னியர்களுடைய ரெண்டு பெரிய தலைவர்கள் கிளைம் பண்ண அவங்களோட கூட்டணி வச்சார். அவங்களத்த அவங்களே ஜெயிக்கிறீங்க கடைசியில், அவ்வளோதான் ஆச்சு. வட்டார கட்சி அல்ல, ஒரு குறிப்பிட்ட ஜாதியினுடைய கட்சியை அவரை குறுக்கி கொண்டு போயிட்டார், அவ்வளோதான். திமுகவில் எப்போ வாரிசு அரசியல் தான் இருக்கும் அப்படின்னு நம்ம சொன்னோம், அதுபடி தாங்க நடக்குது. இப்போ உதயநிதிக்கு பட்டாபிஷேகம் பண்ணியிருக்காங்க, அதிமுகவை பார்த்தீங்களா எப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு எடப்பாடி பழனிசாமி. ஆத்தூர் அதை தான் பார்க்கணும். தமிழிசை தங்கப்பாண்டியனை எதிர்த்து ஒருத்தர் நின்னார் தென்சென்னை தொகுதியில் நாடாளுமன்ற தேர்தலில். அவர் யார்? ஜெயக்குமார் பையன். அப்புறம் அவர் ஜெயக்குமாருக்கு பிறந்தவர் தானே. அவர் ஜெயக்குமார் யார்? அமைச்சர், முன்னாள் அமைச்சர். அப்புறம் ரவீந்திரநாத்னு ஒருத்தர் இருக்கார் நாடாளுமன்ற உறுப்பினராக. அவர் யார்? ஓபிஎஸ். அது இருக்கட்டும். இந்த கட்சியில் முதல்ல துவக்கினது யார்? அதிமுகவை. எம்ஜிஆர் தான். அதுக்கப்புறம் அதில் முதலமைச்சர் ஆனது யார்? எம்ஜிஆருக்கு அப்புறம் ஜானகி. ஜானகி யார்? கட்சியில் தொண்டரா? கட்சியில் அடிப்படை உறுப்பினரா? யார் அவங்க? அதுக்கப்புறம் வந்தது யார் ஜானகி? அப்புறம் ஜெயலலிதா. கட்சியில் தொண்டரா? அடிப்படை தொண்டரா? கொள்கை பொறுப்பு செயலராக இருந்தாங்கல்ல. அவங்க கட்சியில் என்னவா இருந்தாங்க? கூட சேர்ந்து நடித்த பொம்பளை சீஃப் மினிஸ்டர். எங்கேயாவது சொந்தம்னு சொல்லிக்கலாம், அது கூட இல்லை. அவங்கெல்லாம் வரலாம், வாரிசு கிடையாது. ஆனால் இப்போ ஜெயவர்தன் வரலாம், ரவீந்திரநாத் வரலாம், அதெல்லாம் வாரிசே கிடையாது. புரியல எனக்கு. இவர் மாத்திரம் என்ன? இவருடைய சம்பந்தி தானே இன்னைக்கு பெனிஃபிட் சீட்டு கேட்கல. அவங்கள அம்மாவா அழிச்சு சீட்டு கொடுத்தாங்க ஜெயவர்தனுக்கு. அப்படிதான், இங்கேயும் அப்படிதான். கட்சி உறுப்பினர்களாக பொதுக்குழு எல்லாம் சேர்ந்து தான் அவரை கூப்பிட்டு சீட்டு கொடுத்தாங்க. ஒரு கமிட்டி ஒன்று போட்டிருந்தாங்க இல்லையா, உறுப்பினர் யார் தேர்தலில் போட்டிடுறாங்கன்னு சொல்லி விண்ணப்பம் வாங்கி தானே கொடுத்தாங்க. மக்கள்கிட்ட நின்று கொண்டு போய் நிறுத்தினாங்க. திருவடிக்கணியில் நின்று ஜெயிச்சார் இல்லை, தோத்தாரா? தோத்தவரையாக கூப்பிட்டு வந்து உட்கார வச்சாங்க. அவர் ஒரு எம்எல்ஏ, ஒரு எம்எல்ஏக்கு மந்திரி பதவி கொடுக்குறது என்ன பெரிய விஷயம் இருக்குது? அவருடைய அப்பா வந்து ஏதோ பதவியில் இருக்காங்கிறத இவர் கொடுக்கக்கூடாதா? என்னங்க அர்த்தமாக இருக்குது? என் மகன் டாக்டர் ஆகிறன்னா உங்கள் அப்பா டாக்டர் அதனால் நீ டாக்டர் ஆகிட்டேன்? அவன் படித்தான், பாஸ் பண்ணான். அதிமுகவில் வந்து யார் வேணாலும் முதலமைச்சராக வரலாம், அதுக்கு நானே உதாரணம். சாதாரண கிளைக்கழக செயலராக இருந்தேன். திமுக கூட அப்படி தான். அண்ணாவுக்கு அப்புறம் இந்த கலைஞர் வருவார்னு யார் எதிர்பார்த்தா? நாவலர் தான் வருவார்னு நினச்சாங்க. கடைக்கோடியிலேருந்து கலைஞர் வந்தார், திறமையை காட்டிட்டு வந்தார், நின்னார். அதுக்கப்புறம் யார் வந்தா? கட்சியில் யார் யாராக இருந்திருக்காங்க? நீ வந்து நிற்க முடியலையே. ஸ்டாலின் வந்தார். இன்றைக்கு உதயநிதி வந்து கட்சிக்காரர் ஒத்துக்கிட்டாங்கன்னா அவங்க ஏற்றுக்கிட்டாங்கன்னு நீங்கள் என்ன பண்ண முடியும்? அது ஏன் நீங்கள் அந்த உள்கட்சியில் போகிறீங்க? கேள்வி என்ன? ராஜாஜி தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்தார், பார்ப்பனர். அவருடைய மகன் நரசிம்மன் கிருஷ்ணகிரி நாடாளுமன்ற உறுப்பினர், வாரிசு அரசியல் இல்லையா? பி சுப்பராயன் காங்கிரஸில் அமைச்சர், மத்திய அமைச்சர். அவருடைய மகன் மோகன்குமார மங்கலம் காங்கிரஸில் மந்திரி ஆனார். அவருடைய மகன் ரங்கராஜன் குமார மங்கலம். மூணு தலைமுறை கேட்க மாட்டாங்க. ஏன்னா பி சுப்பராயனுடைய மனைவி பிராமணர், கேட்க மாட்டாங்க. அங்கெல்லாம் வரலாம். முலாயம் சிங் யாதவ் மகன் அகிலேஷ் யாதவ் வரலாம். ராஜ் தாக்கரே மகன் உத்தவ் தாக்கரே வரலாம். அமித்ஷாவுடைய மகன் ஜெய்ஷா வந்து ஒரு பெரிய பதவியில் உட்காரலாம். மோடியனுடைய சகோதரர் பிரகலாத் மோடி, அந்த நாலு பேர் நாலு பெரிய 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 பதவிகளில் தனி விமானத்தில் பறக்கிற அளவுக்கு அரசு பதவிகளில் இருக்கலாம். அதெல்லாம் வாரிசு கிடையாது. திமுகவில் ஒருத்தன் வந்துட்டான்னா போச்சு, அவ்வளோதான். என்ன வாரிசு அரசியல்? உனக்கு இல்லையா வாரிசு? நீ மாத்திரம் வாரி, உங்கள் குடும்பம்லாம் வந்தபோது பேச்சே கிடையாது. இங்கே வந்துட்டால் மாத்திரம் வாரிசு அரசியல். அது என்னது புரியலையே? யாருக்கு வாரிசு இல்லை? அப்படி பார்த்தா நானே வாரிசு தான். எங்கள் அண்ணன் மந்திரியாக இருந்தார், அதை வச்சுக்கிட்டு தான் வந்திருக்கேன்னு சொல்லுவீங்களா? இன்றைக்கி நீங்கள் வந்து என்னை நான் இப்போ என்னை பேசுனதுக்கப்புறம் தான் என்ன யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சது. நான் அந்த அறிமுகத்தில் வரல. அதே மாதிரி அந்த உதயநிதி ஸ்டாலின் வந்து சினிமாவில் நடிச்சுக்கிட்டு இருந்தா அப்படி என்ன சினிமா? அந்த சினிமாவில் வந்து ஸ்டாலின் மகன் தான் அக்செப்ட் பண்ணிங்களா? எப்படி அவர் சக்ஸஸ் ஆனார்? எவ்வளோ பெரிய வெற்றி படங்களை கொடுத்துருக்காரு? ஸ்டாலின் மகன் கொடுத்தாங்களா? அதை ரசித்தாங்க, வந்தாங்க. அதே மாதிரி தான் தமிழரசுடைய மகன் அருள்நிதி அற்புதமான படங்களை கொடுத்துருக்காரு, நடிகரை ஏற்றுக்கிட்டு இருக்காங்க. அதை ஒரு முதலமைச்சருடைய தம்பி மகன் கொடுத்தாங்களா? அதை திறமையை காட்டினாங்க. ஜானகிக்கு என்ன திறமை இருந்தது? என்ன அரசியல் செல்வாக்கு இருந்தது? ஏன் வந்தாங்க?
ஜெயலலிதா அவருடைய அடிப்படை குவாலிஃபிகேஷன் என்ன? பழனிசாமியுடைய குவாலிஃபிகேஷன் என்ன? சசிகலாவால் அடையாளம் காட்டப்பட்டவர். அவர் கிழக்கிழத்துலேருந்து வந்திருக்காருல, பல முறை அமைச்சராக இருக்கிறாரு. அதே தான், இவரும் வந்து இளைஞரணி செயலாளராக இருந்தார், எல்லாம் வந்துக்கிட்டு இருந்தார், அப்புறம் எம்எல்ஏ ஆனார், அப்புறம் வந்து பதவிக்கு வந்திருக்காரு. எம்எல்ஏ ஆனபோதே வந்துருச்சுங்க வாரிசு. எம்எல்ஏவாக இருக்கிற யாரை வேணாலும் நீங்கள் அமைச்சராக்கலாம். அது என்னது, உதயநிதி வந்தால் மாத்திரம் கேள்விக்குறியா வருது? அதுதான் கேட்குறேன். இப்போ உதயநிதியை மட்டும் ஏன் டார்கெட் பண்ணி இந்த மாதிரி அதிமுகவும் பாஜகவும் கடும் விமர்சனம் வைக்குது, அதுக்கு என்ன காரணம்? இந்த கேள்விக்கு பாஜக பதில் சொல்லட்டும். ஜெய்ஷா வந்து பெரிய கிரிக்கெட் பிளேயரா? எத்தனை ரன் எடுத்திருக்காரு கிரிக்கெட் அடி? எத்தனை விக்கெட் எடுத்தார்? என்ன பவுலரா, பேட்ஸ்மேனா, விக்கெட் கீப்பரா, ஃபீல்டரா, என்ன வாட் சிக்ஸ், ஆல்ரவுண்டரா, வாட் இஸ் ஈ? கேப்டன் ஆஃப் தி இந்தியன் டீமா? எந்த டெஸ்ட் மேட்சில் ஆடினார்? எந்த ரஞ்சி டிராஃபியில் ஏதாவது ஆடிருக்கார்? அவர் கிரிக்கெட் போர்டு ஆஃப் கிரிக்கெட் கண்ட்ரோல் போர்டு சேர்மன். எத்தனாயிரம் கோடி இருக்குது தெரியுமில்ல? அதில் சாதாரண இடம் இல்லை. உலகத்திலேயே ஒரு ஸ்போர்ட்ஸுக்கான ஒரு அமைப்பில் மிகப்பெரிய பணம் இருக்கிற ஒரே இடம் அது. அதில் யாரா சேர்மன்னாக்க? ஜெய்ஷா. ரொட்டி வித்துக்கிட்டு இருந்தாங்க பிரகலாத் மோடி தனி விமானத்தில் வந்து லீலா பேலஸில் தங்குறார். நீங்களும் நான் அந்த கதவை கூட்ட கூட போக முடியாது, அப்போ ஏற்பட்ட ஹோட்டலு. இங்கே சென்னைக்கு வந்து அங்கே தான் தங்குறாரு, தனி விமானத்தில் வர்றார். ரொட்டி அவங்க அண்ணன் வந்து பிரைம் மினிஸ்டர், வாரிசார் சரி இல்லையாது. லல்லு பிரசாத் மகன் வரலாம், முலாயம் சிங் யாதவ் மகன் வரலாம், பால் தாக்கரவுடைய மகன் மருமக எல்லாருமே வரலாம், சந்திரபாபு நாயுடுடைய என்டி ராமராவனுடைய மருமகம் வரலாம். இவ்வளோ விமர்சனங்கள் வருதுல்ல வாரிசு அரசியல்னு சொல்லிட்டு அதிமுக பாஜக கடுமையாக இப்போ பேசுகிறாங்க. இதுக்கு மத்தியில் அவர் வந்து அமைச்சராக பதவி ஏற்றுட்டார், அவருக்கு முன்ன உள்ள சவால்கள் என்னன்னு நினைக்கிறீங்க? மந்திரி அமைச்சராக வந்தாவே சவால் இருக்கத்தாங்க செய்யும். என்னை பொறுத்தவரையிலும் உதயநிதிக்கு வந்து இது வந்து பதவி இறக்கம்தான். என்னை பொறுத்தவரையிலும் ஒரு சின்ன ஒரு கேள்வி ஒன்று கேட்குறேன். அவர் வந்து எம்எல்ஏவாக இருந்துக்கிட்டு உள்ளே வந்தார்னாக்கா முதலமைச்சருடைய மகங்கிற முறையில் அத்தனை அமைச்சர் எழுந்திரிச்சு நின்று இருப்பாங்க, சிஎம்மோட சன் வர்றாருன்னு. இன்றைக்கி என்ன ஆகிப்போச்சு, அவர் வரும்போது அமைச்சர்கள் ஒருத்தரை வர்றார், ஈக்குவல் ஆகிடுறார், இவங்களோட ஈக்குவல் ஆகிடுறார். அதுக்கு முன்னாடி இவங்களுக்கு முதலாளிமா இருந்தார், இறங்கி தான் போயிருக்கார். ஏதாவது வந்து ஒரு மந்திரிக்கிட்ட ஒரு அமைச்சர்கிட்ட வந்து இந்த வேலையை எனக்கு செய்யினாக்கா உன் டிபார்ட்மெண்ட்டில் இந்த வேலைக்கு இதை கொஞ்சம் பண்ணி கொடுங்கன்னு திருப்பி கேட்பாங்க. கட்டுப்பாட்டுக்குள்ளார வந்துடுறார், கண்ட்ரோலுக்கு வந்துடுறார். ஸோ ஒரு பெரிய பதவியில் இருந்திருக்க வேண்டிய ஒரு ஆள், பெரிய அதிகாரத்தோடு இருந்திருக்க வேண்டியவருடைய அதிகாரம் குறைக்கப்பட்டதாக தான் நான் பார்க்குறேன் இந்த பதவியை கொடுத்ததன் மூலமாக. இன்றைக்கி அவர் வந்து பதில் சொல்ல வேண்டிய கட்டத்துக்கு வந்திருக்கார். அப்போ பதில் சொல்லவே வேண்டியதில்லை, அவர் முதலமைச்சருடைய மகனாக இருந்திருந்தாக்கா பதில் சொல்லவே வேண்டியதில்லை. இன்றைக்கி வந்து பதில் சொல்கிற கட்டாயத்துக்கு வந்திருக்கிறார். ஆக இந்த சூழ்நிலையில் அவர் வந்து ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் மாட்டிகிட்ருக்காரு. கேள்விகளுக்கு பதில் சொல்லணும்னு என்ன செஞ்சேன் இப்போ ஒரு கேள்வி கேட்டிங்களா, அவர் சவால்கள் என்னென்னு, சவால்களை சந்திக்க வேண்டிய கட்டத்துக்கு வந்திருக்கார். அந்த சவால்களை சந்தித்து அவர் வெற்றி அடைஞ்சார்னா அவர் சிஎம் வர்றதுல என்ன தப்பு இருக்க முடியும்? ஒருத்தருடைய இன்னாருடைய மகங்கிறதுக்காக ஒருத்தர் இது பண்ணாதீங்க. மன்னருடைய மகன் வரல, அவர் சினிமாவில் வந்தார், அரசியலில் நின்னார். இப்போ எம்ஜிஆருக்கு என்ன தகுதி இருந்தது? என்ன அரசியல் தெரியும்? அவர் வந்து நீங்கள் வந்து அவர் அரசியல் கட்சி தலைவராக எடுத்துக்கிட்டீங்க. அவர் வந்து மக்களை ஈர்க்கிற மாதிரி சினிமாவில் நடித்தார், அதை பேஸ் பண்ணிக்கிட்டு அதை அந்த அடிப்படையில் நல்ல ஊடகங்கள் நல்ல கையில் வச்சுக்கிட்டு தனக்கு பெரிய விளம்பரத்தை தேடினார், உள்ளே வந்தார். அவருக்கு அரசியல் அரசியல் தெரிஞ்ச கட்சி ஆரம்பித்தார், கட்சி ஆரம்பித்தார், ஜெயித்தார், மக்கள் அங்கீகரித்தாங்க, முதலமைச்சரானார், மக்கள் அங்கீகரித்தாங்க, அவ்வளோதான். அதுக்கப்புறம் ஜானகி கொண்டாங்க, மக்கள் அங்கீகரிக்கலை, போயிட்டாங்க. ஜெயலலிதா வந்தாங்க, மக்கள் அங்கீகரித்தாங்க, வந்துட்டாங்க. ஜெயலலிதாவுக்கு என்ன தகுதி இருக்குதுன்னு பழனிசாமி என்னை கேட்டிருக்கலாம் இல்லை, ஏன் கேட்கல? அந்த காலத்திலேருந்து இருந்திருக்காருல்ல, கிளைக்கழக செயலாளர்லேருந்து இருக்கிற நாங்கள்லாம் உழைச்சி நாங்கள் வந்துக்கிட்டு இருக்கோம், கட்சியை உருவாக்கிக்கிட்டு இருக்கோம். நேற்று வந்து ஜெயலலிதாவுக்கு ஏன் முதலமைச்சர் பதவி கொடுத்தேன்னு கேட்டார் அவர் பழனிசாமி, பேசாமல் தானே இருந்தார். அது ஓகே, அது சரி, இது மாத்திரம் தப்பு. என்ன புத்தர் கதை தாங்க, நான் நேற்றே ஒரு இதில் சொன்னேன். புத்தர்கிட்ட வந்து ஒரு பொண்ணு வந்து என் குழந்தை செத்து போச்சு, இதை எப்படியா உயிர்ப்பிச்சு கொடுக்கணும், நீ பெரிய மகான்கிறாங்க, மறுபடியும் என் குழந்தைக்கு உயிரோடு வர்றதுக்கு இது பண்ணு அப்படின்னு கேட்குறாங்க. புத்தர் சொல்கிறாரு, நிச்சயமாக பண்ணுறம்மா, எந்த ஒரு வீட்டில் யாருமே சாகலையோ, இதுவரையும் ஒருத்தருமே சாகலையோ, அந்த வீட்டிலேருந்து கொஞ்சம் கடுகு வாங்கிட்டு வா, அந்த கடுகு வச்சு நான் காப்பாற்றிடுறேன்னு. உடனே இந்த அம்மா போச்சு, ஒவ்வொரு வீட்டுக்கு போனால், ஐயோ எங்கள் தாத்தா இருந்திருக்காரு, எங்கள் அப்பா இருந்திருக்காரு, எங்கள் குழந்தை இருந்திருக்குது, எங்கள் யார்,
எந்த வீட்டுக்கு போனாலும் யாரோ இறந்துருக்காங்க. அப்போ தான் அந்தம்மா புரிஞ்சுது, இறக்கா இரவாதார் வீடுன்னு ஒன்று இல்லவே இல்லை, பூமின்னு இருந்தாங்க ஒரு வீடுன்னு இருந்தாங்க, அது யாரோ ஒருத்தர் இறந்துருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது புரிஞ்சுது. அதே மாதிரி தான் இன்றைக்கி இந்திய அரசியலில் வாரிசுங்கிறது வந்து இல்லாத ஒரு கட்சியை நீங்கள் சொல்லுங்கள், திமுக பற்றி நம்ம கமெண்ட் பண்ணலாம். யூஎஸ்லேயே பாருங்கள், சீனியர் புஷ்ஷு ஜூனியர் புஷ்ஷு, புஷ்ஷோட மகன் புஷ்ஷு வந்து இப்போ பிரசிடெண்ட்டாக இருக்கார், அவருடைய மகன் புஷ்ஷு வந்து ஜூனியர் புஷ்ஷு பிரசிடெண்ட்டாக இருக்கார். உலகம் முழுவதும் இருக்குதுங்க. ஃபருக் அப்துல்லா, ஷேக் அப்துல்லாவுடைய மகன் ஃபருக் அப்துல்லா, ஃபருக் அப்துல்லாவுடைய மகன் உமர் அப்துல்லா. ஏன்னா எங்கே இந்தியாவில் எங்கேயுமே நடக்கல, தமிழ்நாட்டில் மாத்திரம் நடக்குது, கலைஞர் மாத்திரம்தான் செய்கிறாருன்னு நீங்கள் சொல்கிறது ரைட். பாரதிய ஜனதா கட்சி அலுவலகத்தில் அண்ணாமலை உட்பட பாஜக மூத்த நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டமும் நடந்தது. இதில் வந்து மூத்த தலைவர்கள்லாம் அனுசரித்து போகணும் அப்படின்னு சொல்லி அண்ணாமலைக்கு வந்து அட்வைஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு தகவல் வெளியாகுது. அது எப்படி பார்க்குறீங்க? இன்னொன்று, சீடிக்கல் விவகாரம்லாம் உங்களுக்கு தெரியும், அது வந்து இன்னும் நிறையா இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஏற்கனவே கர்நாடகாவில் இந்த மாதிரி அதிகமாக இருந்து அதை தடுத்து வச்சுருக்கிறாங்க, அங்கேயே பெரிய பிரச்சனை போயிட்டுருக்கு. இங்கேயும் வந்து இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது, சீனியர்லாம் பகச்சிக்கக்கூடாது, எல்லோரையும் அனுசரித்து போகணும், இந்த மாதிரி விவகாரம்லாம் வச்சுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி எச்சரிக்கை விடுத்ததாக தகவல் வெளியாகுது. இது எப்படி பார்க்குது? ஆ, இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வெளியில் சொல்லாதேங்கிறாங்க. நம்ம வழக்கமாக செய்கிறது இதெல்லாம் ஏன் வெளியில் சொல்லிகிட்டு இருக்கேன், அண்ணாமலைக்கு எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க. ஆக இந்த தொழில் கண்டினியூஸாக நடக்கும்னு அர்த்தம். அங்கே இருக்கிற இளைஞர்கள் வாழ்த்துக்கள். உலகத்திலேயே ஒரு மனமகிழ் மன்றமாக இருக்கக்கூடிய ஒரு அரசியல் கட்சி பிஜேபி தான். அது அண்ணாமலை தலைமையில் இருக்கிறவர்களும் நல்லாவே தான் நடந்துக்கிட்டு இருக்குது. அதை ஏற்றுக்கொள்ளுங்கிறாங்க. அதை வெளியில் சொல்லாதேன்னு அண்ணாமலைக்கு இது பண்ணியிருக்காங்க. ஏப்பா கட்சிக்குள்ளே நடக்கிற விஷயத்தெல்லாம் வெளியில் சொல்லுவியான்னு கேட்குறாங்க. இதெல்லாம் வெளிவிடாத, நமக்குள்ளார இருக்கட்டும், வீடியோ கேசட்டு ஆடியோ கேசட்டெலாம் வாங்கி நம்ம கட்சிக்குள்ளார கொடு, பொதுமக்களுக்கு கொடுக்காதேன்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் நடந்திருக்குது. அந்த செயல்கள் நிறுத்தப்பட போகிறது இல்லை. ஆனால் அவர் கீழே நடந்த நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டத்தில் ஒழுங்கீனமாக இருந்தாலும் கட்சி விட்டு நீக்கிடுவோம் அப்படின்லாம் பேசியிருக்காரு அண்ணாமலை. ஒழுங்கீனங்கிறதுக்கு அண்ணாமலை விளக்கம் கொடுக்கணும். அந்த சூர்யா பேசுனதும் அந்த டெய்ஸி பேசுனதும் அண்ணன் தங்கச்சிக்குள்ளாரியே இப்படி போய்ட்டு இப்படி பேசுகிறாங்களே, நீங்களும் நான் அங்கலாச்சிக்கிட்டோம், வருத்தப்பட்டோம், நடவடிக்கை எடுத்துட்டார்ல அண்ணாமலை. இப்போ அவங்க கட்சியில் பொறுத்தவரைலாம் அண்ணன் தங்கச்சி அப்படி தான் பேசிக்குவாங்கன்னு அக்செப்ட் ஆயிருக்கு. யார் மேலே நடவடிக்கை எடுத்தார்? சூர்யா மேலே. சூர்யா மேலே என்ன எடுத்தார்? நீ கொஞ்சம் சத்தம் போடாமல் இருந்தார், கம்ப்ளைண்ட் பண்ண அந்த காயத்ரி கட்சி விட்டு நீக்கினார். இல்லை எப்படி இப்படியெல்லாம் பேசலான்னு கேட்டேங்க காயத்ரி. நம்ம கூட சேர்ந்தாங்க கட்சிக்குள்ளார, நம்ம கட்சியில் போய் வழக்கமாக நடக்கிற விஷயத்தை கேட்டாங்கன்னு சொல்லி அந்த மேலே தான் கட்சி விட்டு நிற்கினார். இவரை வந்து கொஞ்சம் சும்மா அமைதியாக இருந்தான் சொன்னார். ஆக அதுதான் இப்போ சூர்யா செஞ்சது தான் ரைட்டு, காயத்ரி கேட்டதுனால கட்சியினுடைய உள் விவகாரம் தெரிஞ்சு போச்சுங்கிறத கோபத்தில் அவர் வெளியே அனுப்பியிருக்காங்க. ஆக பிஜேபியினுடைய ரெகுலர் நடவடிக்கை வந்து இந்த மாதிரி நடந்துக்கிறது. பொதுமக்கள் பார்வையில் அது ஆபாசம், அவங்களுடைய பார்வையில் அது நார்மல், இயல்பான வாழ்க்கை. அந்த கட்சியில் அப்படி தான் நடக்கும், ஆம்பளை பொம்பளை அப்படி தான் இருப்பாங்க. அது வந்து தப்பாக சொல்லாதே அப்படின்னு சீனியர் சொல். ஏப்பா நாங்கள்லாம் சும்மா இருந்திருக்கோம்ல, நாங்கள் வெளியே விட்டோமா அந்த விஷயத்தையெல்லாம், நீ மாத்திரம் வந்து எல்லாத்தையும் வெளியே விட்டுக்கிட்டு இருக்க, அந்த மாதிரி அசிங்கப்படுத்தாது, நம்ம கட்சியில் இது வழக்கமாக நடக்கிறது அப்படிங்கிறத அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அது அவங்க ஒத்துக்கிறாங்க. சுய பரிசோதனை. 4 சீட்டு 5 சீட்டு 6 சீட்டுக்கெல்லாம் போய் அதிமுகட்ட கெஞ்சிட்ருக்கக்கூடாது. இந்த 4 சீட்டு 5 சீட்டுக்கு எடப்பாடி வாழ்க ஓபிஎஸ் வாழ்க்கெல்லாம் பிரிட்டு போய் சுற்றிட்டு இருக்க முடியாது. நான் கட்சியை மேலிடத்தில் சொல்லிட்டேன், பிரதமர்கிட்ட பேசிட்டேன், வரும் நாடாளுமன்ற தேர்தலில் தனித்து தான் நிற்கிறோம். இப்படி தனிச்சு நின்னோம்னா 20% வாக்கு கண்டிப்பாக பாஜகவுக்கு வரும். அதனை தொடர்ந்து நடக்கக்கூடிய சட்டமன்ற எலெக்ஷனில் நம்ம 80 தொகுதியில் வெற்றி பெறலாம் அப்படின்னு பேசிட்டேன் மேலே. அதனால் வந்து சும்மா கூட்டணியில் போய் நிற்கணும் அப்படிங்கலாம் நான் எதிர்பார்க்க வேணாம், தனியாகவே நிற்போம், களத்தை எதிர்கொள்வோம் அப்படின்னு பேசியிருக்கிறதா தகவல் இல்லையாது. யார் பேசுனது? அண்ணாமலை. நல்லது, அதிமுக பிடிச்ச பீட ஒழியுது, அதிமுக விடுதலை ஆகுது. நன்றி. ஒரு திராவிட இயக்கம் அநியாயமாக அழிஞ்சிட்டு போகுதுன்னு நல்லா வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தேன். பிஜேபி அதை விட்டு வெளியே போகுதுனாக்கா இதை விட ஒரு அதிர்ஷ்டம் கிடையவே கிடையாது. அதிமுகவுடைய மறுமலர்ச்சிக்கு அண்ணாமலை வித்துட்ருக்கிறார், அவருக்கு நன்றி சொல்லணும். தயவுசெய்து நீங்கள் தனியாகவே நில்லுங்க. 40 எத்தனை தொகுதியில் நிற்கிறேன்னாங்க? 40 தொகுதியில் நிற்கிறாங்க. நாடாளுமன்ற வருஷம் தனியாக நிற்கிறாங்க. தனியாக நிற்கிறதுக்கு முதல்ல 40 உறுப்பினர்களை நீங்கள் சேர்த்திட்டிங்கன்னா உங்களுக்கு வேட்பாளர் கிடைப்பாங்க. கட்சி தான் தமிழகம் போது வளர்ந்து வராங்க அப்படின்னா வளர்ந்து வந்திருக்காங்க. அதான் சொல்கிறேன், 40 பேர் இருக்காங்களான்னு பாருங்கள். 40 பேர் இருந்தாங்கன்னா கட்சியை எப்படியாவது வேட்பாளர்களுக்கு முதல்ல 40 பேர் வேணும். அந்த 40 பேர் எப்படியாவது சேர்த்துருங்க, அதுக்கப்புறம் கட்சியை நம்ம ஜெயிக்க வைக்கிறது பார்த்துக்கணும். ஜெயிக்க வைக்கிறது பிரச்சனை இல்லை, 40 பேர் ஆள் கிடைக்கணும், அவ்வளோதான். ஜெயிக்க வைக்கிறது தான் நம்ம தேர்தல் ஆணையம் இருக்குது, ஓட்டு அடித்தா முடிஞ்சு போகுது, அவங்க கொடுக்குறதான ரிசல்ட்டு,
வேணுங்கிற ரிசல்ட் வேணுங்கிறதெல்லாம் கொடுத்துக்கிறாங்க. இன்னும் கூட பார்த்தவங்க இது தேர்தல் ஆலயம் அவங்க கையில் இருக்கு அப்படின்னா இமாச்சல பிரதேசத்தில் ஜெயிச்சிருப்பாங்கல்ல. இமாச்சல பிரதேசம் இப்போ இந்த கேள்வி கேட்டிங்கல்ல, அவங்க யோக்கியமாக நடந்துக்கிட்டாங்கிறது காட்டுறதுக்காக தான் இமாச்சல பிரதேசம் விட்டது. அது ஒரு சின்ன பாண்டிச்சேரி மாதிரி ஒரு சின்ன ஊர், அதை விட்டுட்டு சின்ன மீனை போட்டு குஜராத்துங்கிற பெரிய மீனை பிடிச்சிட்டாங்க. குஜராத்தில் தேர்தல் ஆணையத்தினுடைய வெற்றி, இமாச்சல பிரதேசத்தில் மக்களுடைய வெற்றி. மக்களுடைய வெற்றி எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கல்ல, இதில் கொஞ்சம் கூட இந்த பக்கம் வந்திருக்காது. இங்கே என்ன மாதிரி வெற்றி, 100%ல் 90% பிஜேபி ஜெயிக்குது ஒரு இடத்துல. அங்கே காணோம் எப்படிங்க ஒரே நாட்டில் அங்கே காணவே காணோம். இங்கே ஃபுல்லாக தேர்தல் ஆணையம் ஒன்றுமே செய்யலையா? சாதாரண பதிலுங்க, யோசிக்கவே வேண்டியதில்லை. அங்கே தேர்தல் ஆணையம் சும்மா இருந்துடுச்சு, நீ ஜெயிச்சுக்கோன்னு விட்டுடுச்சு. இங்கே தேர்தல் ஆணையம் ஃபுல்லாக இருந்துடுச்சு. எதிர்கட்சிக்கு 1-2 கொடுத்தா கூட வம்பா போயிட போதுங்கிற அளவுக்கு பயந்து போய் தான் எல்லா சீட்டையும் எடுத்துக்கிட்டாங்க. வழக்கமாக அவங்க ஸ்டண்ட் என்ன அடிப்பாங்கன்னா, தேர்தல் முடிவுகள் வரும்போது எதிர்கட்சிகள் முன்னணியில் நிற்கின்றன, பாஜக அழிந்தது ஒழிந்ததுன்னு 12 மணி வரலும் சொல்லிக்கிட்டு வருவாங்க. 8 மணிக்கு ஓட்டு ஆரம்பித்தாக்க 12 மணிக்கு மேலே ஆரம்பிக்கும், கொஞ்சம் கொஞ்சமாக வேகம் எடுக்கிறது பாஜக அப்படின்னு. 2 மணிக்கு பாஜக நெருங்கி விட்டது அப்படிம்பாங்க. 4 மணிக்கு பாஜக வெற்றி. இதுதான் வழக்கமாக வர்றது. இந்த தடவை அந்த ரிஸ்க்கே எடுக்கலை தேர்தல் ஆணையம், எடுத்து எடுப்படியே குஜராத்தில் கொண்டு போயிட்டாங்க. இங்கே பார்த்தாங்க இங்கே விட்டுருவோம், இதை விட்டுருவோம், ஒரு நேர்மையாக நடந்தது. அது இடைத்தேர்தல் பூரா தோத்துருக்காங்க. அதை பார்த்திங்கள, எந்த இடைத்தேர்தலையும் இங்கே பாஜக ஜெயிக்காது. ஏன்னா தேர்தல் ஆணையம் நேர்மையாக நடந்ததுன்னு ஒரு கேள்விக்கு பதில் சொல்கிறதுக்கு தானே வழி. மக்களை தயார்படுத்துகிறாங்க தேர்தல் ஆணையம் நேர்மையாக நடந்தது. உச்ச நீதிமன்றமே கேட்குறாங்கங்க, தேர்தல் ஆணையத்தினுடைய தலைவராக போட்டவருக்கு நீ என்னத்துக்கு இவ்வளோ அவசரப்பட்ட, எல்லா விதிகளையும் மீறி நீ எப்படி போட்டேன்னு கேட்குறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், இதை வச்சுக்கிட்டு நீ என்னமோ தில்லுமுள்ளு பண்ணுறேங்கிற சந்தேகத்தை இப்போ மறைமுகமாக உச்ச நீதிமன்றம் கேட்டிருக்குது. ஆக நீதிமன்றமே கேள்விக்குறி இதாக்கி இருக்கிறது தேர்தல் ஆணையத்தை. பாஜகலாம் நேர்மையாக தான் நடந்துகிட்டு இருக்கு, எதிர்கட்சிகள் வேண்டும்னே குற்றம் சுமத்துறாங்க அப்படின்னு சொல்லி பாஜக சொல்கிறாங்க. மேலும் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, பிரதமர் மோடி பேசுனதை கவனிங்க, அவர் என்ன பேசுகிறார் அப்படின்னா, சிலர் குறுக்கு வழியில் ஆட்சியை பிடிக்க முயற்சி செய்கிறாங்க, அதுக்கான காய்களை நடத்துகிறாங்க, பொய் வாக்குறுதிகளை கொடுக்குறாங்க, மக்கள் விழிப்புடன் இருக்கணும் அப்படின்னு பேசுகிறார் நாக்பூரில். கரெக்டு. ஆக அவருடைய பதவிக்கு ஏதோ ஆபத்து வந்திருக்குன்னு தெரியுது, அமித்ஷா ஏதோ பண்ணுறாருன்னு தெரியுது, சில பொய் வாக்குறுதிகளை கட்சிக்கு கொடுத்துருக்கிறாரு, என்னையே பிரைம் மினிஸ்டர் ஆக்குன்னு சொல்லியிருக்கிறாரு, அதனால் அதெல்லாம் நம்பாதீங்கன்னு கட்சிக்கு சொல்லியிருக்காரு. இதை நீங்கள் வந்து பொதுமக்களுக்கு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க. அவருக்கு ஆட்டங்காடுதுன்னு அர்த்தம், எதிர்கட்சிகள்னு சொல்கிறாரு. அப்படி தான் சொல்லணும், அதான் அவருக்கு எதிர்கட்சி, அவருக்கு எதிர்கட்சி, அவர் கட்சிக்குள்ளார் இருக்கிறவங்கள யாரெல்லாம் எதிராக இருக்காங்களோ அவங்கள பற்றி சொல்லியிருக்காரு. நீங்கள் குறுக்கோழியில் என்னை கவுத்த முடியாது, நான் தான் இருப்பேன்னு அந்த கட்சிக்கு அவர் சொல்லியிருக்காரு. இதை நீங்கள் பொதுமக்கள் நீங்கள் எடுத்துக்கிட்டு அது உங்கள் தப்பு. பொதுமக்கள் அவர் என்றைக்கு மதிச்சிருக்கிறாரு? பொதுமக்கள் ஓட்டு போட்டால் அவங்க ஜெயிச்சுக்கிட்டு வர்றாங்க, பொதுமக்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லையா? குறுக்கோழினா என்னன்னு புரியலையே இவங்களாட்டுமா? குறுக்கோழியே இதுதான். பீகாரில் என்ன பார்த்தோம்னா தெரிஞ்சதில்லை, முடிஞ்சதில்லை, இதில் மாட்டிக்கிட்டு முடிச்சிங்க. இல்லை மகாராஷ்டிராவில் இப்போ என்ன, எந்த வழியில் வந்திருக்கீங்க? குறுக்கோழியில் வராமல் நேர் வழியிலே வந்தீங்க. உங்கள் கர்நாடகாவில் எப்படி வந்தீங்க? நீங்களாக ஜெயிச்சிங்க. கோவாவில் நீங்களாக ஜெயிச்சிங்க. சொல்கிறது தான் கட்சியை பற்றி தான் சொல்லிகிட்டு இருக்காரு, நேர் வழியில் வந்த மாதிரி. எங்கெல்லாம் முடியல அங்கே வாய முடிட்டு உட்காந்துக்கிட்டார். அதான் நடந்தது. குறுக்கு வழிங்கிறத கண்டுபிடிச்சதே இவங்க தானே, இவங்க வழியே குறுக்கு வழி தானே. அவர் வந்து மக்களை பார்த்து அவர் சொல்லலை, தான் சொந்த கட்சியில் இருக்கிற தன்னை குழுவேற்றத்துக்கு பார்க்குறாங்க, நம்பாதீங்க அப்படின்னு கட்சிக்காரர்கள் சொல்லியிருக்காரு. விட்டுறாதீங்க, குறுக்கோழியில் உங்களுக்கு ஆசையெல்லாம் கொடுப்பாங்க, அதை நம்பிக்கிட்டு என்னை கவுத்துட்டு அந்த ஆளை தேர்ந்தெடுத்துடாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. கட்சிக்கு சொன்னது அது, மக்களுக்கு சொன்னது இல்லை. 2024 மீண்டும் ஆட்சி அமையும்னு அவங்க சொல்லிகிட்டு இருக்கிறாங்க, நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? அதாவது எனக்கு பகுத்திரவாதி இன்னும் நானாக கிளைம் பண்ணிகிட்டு இருக்கிறேன், எனக்கு இந்த ஜோசியத்திலான நம்பிக்கை இல்லை. ஆனால் இப்போ பார்த்தா நாட்டுக்கு ஜோசியம் பார்த்தா நல்லதுன்னு நினைக்கிறது. இந்த பிடிச்ச கிரகணம் விடவே விடாது போட்டுருக்கு. ஏதோ கொஞ்சம் நேரம் கழித்து கிரகணம் விட்டுரும், வெளிச்சம் வரும்னு நினச்சோம். போகிற பக்கம் பார்த்தா இந்த இப்போதைக்கு அந்த தேர்தல் ஆணையத்துக்கிட்டேருந்து நம்ம தப்பிக்கவே முடியாது போட்டுருக்குது. அதுதான் இவங்க பேசுகிறதெல்லாம் பார்த்தா அப்படி இருக்குது. அதெல்லாம் பார்க்கலாங்க. என்றைக்குமே நெப்போலியனை வந்து எல்பா சிறையில் அடைக்கிற வரையிலும் தன்னை ஜெயிக்கிறதுக்கு யாருமே கிடையாதுன்னு நினச்சான். ஏபிள் வாசாய் ஏர்ரைசா எல்பான்னு எல்பா சிறையை பார்க்குற வரையில் என்னை வெல்வதற்கு உலகத்தில் ஒரு உரிமை இல்லைன்னு தான் நினச்சிக்கிட்டு இருந்தான் நெப்போலியன். எல்பா சிறையில் அடைப்பட்ட போது தான் தெரிஞ்சது, ஓ ஒன் ஃபைன் மார்னிங் நம்ம ஜெயிலில் இருப்போம்னு. ஜெயிலே செத்து போயிட்டான். ஃப்ரெஞ்சு புரட்சி, நெப்போலியனுடைய வாழ்க்கை, ஜார்மனுடைய வீழ்ச்சி, இதெல்லாம் படிக்கணுங்க. மோடியெல்லாம் படிக்கணும், அந்த வரிசையில் வர்றவங்க ஹிட்லர் இதெல்லாம் படிக்கணும். அவங்க முசோலினியை பற்றி பார்க்கணும், தலைகளை தொங்க விட்டு ஜனங்கள் க்யூவில் நின்று ஷூட் பண்ணாங்க டெட் பாடியை.
அதுதான் முசோலினுடைய மரணம். இதெல்லாம் யோசிக்கணும். என்றைக்கா ஒரு நாள் திடீர்னு ஒன் ஃபைன் மார்னிங் யாரோ வருவாங்க. கம்யூனிஸ்ட்டுகள் அப்படி தாங்க வங்காளத்தில் இருந்தாங்க, தோக்கடிக்கவே முடியாதுன்னு நினச்சாங்க. எங்கேருந்து ஒரு பொம்பளை வந்து இருப்பானா மம்தா பானர்ஜின்னு. இன்றைக்கி கம்யூனிஸ்ட் கட்சி போய் காணுது, வரும் வரான் போவது. பாரத் ஜோடா யாத்திரா போயிட்டுருக்கிற ராகுல் காந்தி வந்து நேற்று ஒரு இடத்துல சொல்கிறாரு, ஆர்எஸ்எஸ் அமைப்பில் பெண்களே இல்லை, பெண்களை ஒடுக்கிற அமைப்பு தான் ஆர்எஸ்எஸ்ஸு அப்படின்ற மாதிரி பேசியிருக்கிறேன். ஆமாங்க, அதை ஆரம்பித்ததே வந்து அந்த கட்சியை ஆரம்பித்தது யார்? கோல்வால்கரும் சாவர்கர். சாவர்கர் யார்? சாவர்காரனுடைய இது என்ன? ஃப்ரீடம் அட் மிட் நைட்டுங்கிற புக்கில் எழுதியிருக்காங்க, இந்தியாவை எப்படி சுதந்திரம் வாங்குச்சுங்கிற அந்த புக்கு. ஃப்ரெஞ்ச் ஆத்தர்ஸ் ரெண்டு பேரும் எழுதின புக்கில் சாவர்காரை பற்றி க்ளீனாக எழுதுகிறாங்க. ஏ ப்ரூவ்டு ஹோமோசெக்சுவல் அப்படின்னு எழுதுகிறாங்க. ஹோமோசெக்சுவல் தண்ணின சேர்க்கையாளர். நத்ராம் கோட்ஸே காந்தியை சுட்டுக்கொண்டு காந்தியை சுட்டு அவர் காந்தி தற்கொலை தான் பண்ணிட்டார் ஆர்எஸ்எஸ் எடுத்து பிரகாரம். கோட்ஸே அதை தடுக்க போகும்போது புல்லட் தவறி போய் காந்தி மேலே பட்டு அவர் செத்து போயிட்டார். அப்படி தான் நடந்தது. அதுதான் இன்றைக்கி ஆர்எஸ்எஸ் சித்தாந்தம். அந்த கோட்ஸே வந்து தன்னை வந்து ஒரு ஹோமோசெக்சுவல்னு சொன்னான். அது அவங்களுடைய இதே வந்து கல்யாணம் பண்ணிக்கூடாது. அவங்க பிரம்மச்சாரின்றாங்க. பிரம்மச்சாரியோனாக்கா நீங்கள் செக்ஸும் வச்சுக்கூடாது. இங்கே வந்து செக்ஸை பற்றி அவங்க சொல்லலை, கல்யாணம் பண்ணிக்கூடாது, அவ்வளோதான். அதனுடைய விளைவு தான் இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஆடியோ டேப்பு வீடியோ டேப்பெல்லாம் வருது. அதாவது ராஜீவ் ராகுல் காந்தி அதை எடுத்துருக்க வேண்டியதில்ல. அது உலகத்துக்கே தெரிஞ்ச விஷயம். இன்றைக்கி அது பெண்கள் பெண்கள்றாங்க, அந்த பெண்களும் கல்யாணம் பண்ணிக்கூடாது, ஆண்கள் கல்யாணம் பண்ணிக்கூடாது, ஆனால் அவங்கக்கிட்ட செக்ஸ் வச்சுக்கூடாதுன்னு அவங்க கட்சியில் இது கிடையாது, அந்த கோட்பாடு கிடையாது. ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கூடாது, அவ்வளோதான். அதுக்கப்புறம் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி, ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். சிஎன்சி இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.